ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி குயிக் பேட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேங்மேன் ப்ரிப்ரேஷன் வீடியோஸில் ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்லேருந்து 100 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சரை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்ட் 1 ஜென்ரல் நாலேஜ் டாப்பிக்லேருந்து க்வெஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலிமா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கிலாந்து ராணி எலிசபெத்தின் கணவர் யார்? ஆன்சர்: இளவரசர் பிலிப். சயீத் ரசித் பாகிஸ்தானின் எந்த கட்சி தலைவர்? அவாமி முஸ்லீம் லீக். 2006 முதல் 2008 வரை சயீத் ரசித் பாகிஸ்தானின் எந்த மந்திரியாக இருந்தார்? ஆன்சர்: ரயில்வே மந்திரி. நெக்ஸ்ட்டு, பாகிஸ்தானின் முன்னாள் மந்திரி சயீத் ரசித் எந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்பு வைத்திருந்தார்? ஆன்சர்: லஷ்கர் இ தொய்பா. இந்திய சினிமாவின் முதல் பேசும் படம் எது? ஆன்சர்: ஆலம் ஆரா. 1931 வெளிவந்திருக்கும் இது. நெக்ஸ்ட்டு, செஞ்சிக்கோட்டை டேஸ் துறையால் பாதுகாக்கப்படுகிறது? ஆன்சர்: தொல்பொருள் ஆய்வுத்துறை. புகைப்பிடித்தால் என்ன நோய் வரும்? ஆன்சர்: புற்றுநோய். புகைக்கும் பொருட்கள் எதனால் செய்யப்படுகிறது? புகையிலை. நெக்ஸ்ட்டு, காமராசர் பிறந்த ஆண்டு 1903. காமராசரின் தந்தை பெயர் என்ன? குமாரசாமி. நெக்ஸ்ட்டு, அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும், கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என சட்டம் கொண்டு வந்து செயல்படுத்தியவர் யார்? ஆன்சர்: காமராசர். காமராசர் சிறையில் எத்தனை நாட்கள் கழித்தார்? 3000 நாட்கள். காமராசர் எந்த ஆண்டு தமிழக முதல்வரானார்? 1954. காமராசரின் பிறந்த நாள் எப்படி கொண்டாடப்படுகிறது? கல்வி வளர்ச்சி நாள். திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம் யார் ஆட்சி காலத்தில் உருவானது? ஆன்சர்: காமராஜர் ஆட்சி காலத்தில் தான் உருவாயிருக்கும். கல்வி கண் திறந்த வள்ளல் என்று காமராஜரை பாராட்டியது யார்? பெரியார். வட இந்திய செய்தித்தாள்கள் காமராஜரை எப்படி போற்றினர்? ஆன்சர்: காலா காந்தி. பள்ளியில் பயிலும் ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர்: காமராசர். உலகில் உள்ள பறவைகளில் மிகப்பெரியது எது? தீக்கோழி. தொலைக்காட்சி எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1930 ஆண்டு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க தொலைக்காட்சியை. நெக்ஸ்ட்டு, தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர்: சுவாரிகன். மாம்பழத்திற்கு புகழ்பெற்ற நகரம் எல்லாத்துக்குமே தெரியும், சேலம். தேனீக்களில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? ஸோ 3 வகை தேனி இருக்குது: ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. தேனீக்கள் தங்கள் கூட்டை எங்கே அமைத்து கொள்ளும்? ஆன்சர்: மலைபொந்து. வேலைக்கார தேனீக்களின் வேலை என்ன? தேன் எடுத்தல். தேன் கூட்டில் மற்றொரு தேனி தோன்றினால் என்ன நிகழும்? வேறு கூடு கட்டும். மனிதர்களால் நேரடியாக செய்ய இயலாத பல கடினமான செயல்களை எளிதாகவும் சரியாகவும் டேஷ் செய்யும்? ஆன்சர்: ரோபோ. செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் உள்ளது? விழுப்புரம். புவியில் காணப்படும் நீரில் கடல் நீரின் அளவு எவ்வளவு? 97.3%. 1984 மத்திய பிரதேசத்தில் நச்சுவாயு தாக்கிய நகரம் எது? போபால். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 1972. எந்த ஒலிம்பிக் போட்டியில் அதிக அளவிலான வீரர்கள் கலந்து கொண்டனர்? ஆன்சர்: 2000 ஆண்டு சிட்னியில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தான் வந்து அதிக அளவிலான வீரர்கள் கலந்து கொண்டனர். ஸோ டோட்டல் வீரர்கள் வந்து 10,651 வீரர்கள் கலந்துக்கிட்டாங்க. பொருளாதாரத்திற்கு நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர்: அமித்யா சென். நெக்ஸ்ட்டு, பொருளாதார அடிப்படை வளர்ச்சி என்பது உற்பத்தி, நுகர்ச்சி, பகிர்வு. நெக்ஸ்ட்டு, போக்குவரத்து மற்றும் தொழில்கள் என ஒரு கருத்தினை மையமாக கொண்டு வரையப்படும் படங்கள் டேஷ் படங்கள் எனப்படும்? ஆன்சர்: கருத்துசார் படங்கள்னு சொல்லுவாங்க. அவனி சிம்மன் என்றும் உலகின் சிங்கம் எனவும் புகழப்படுபவர் யார்?
சிம்ம விஷ்ணு, கார்படை மேகங்களானது டேஷ் மேகங்களாகும். செங்குத்தான மேகங்கள் அது. அமெரிக்க ஐக்கிய நாட்டின் வெப்பத்தல காற்றின் பெயர் என்ன? சின்னுக். யோகா முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் பதஞ்சலி முனிவர். தன்னுடைய எடையைப் போல் 20 மடங்கு எடையை தூக்கும் ஆற்றல் மிக்க உயிரினம் எது? ஆன்சர் எறும்பு. உலகிலேயே பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? நம்ம இந்தியா தான் முதலிடம் வகிக்குது. தீக்குச்சி தயாரிக்க பயன்படும் மரம் பைன் மரம். உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? மார்ச் 22. முதுமலை சரணாலயம் மற்றும் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் எது? நீலகிரி. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். சூறைக்காற்றினை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் டேஷ் என அழைக்கின்றனர். இதோட ஆன்சர் டுவிஸ்டர். நெக்ஸ்ட்டு, உலகில் அதிக அளவு சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்யும் நாடு எது? ஜெர்மனி. தமிழ்நாட்டில் டேஷ் என்னும் இடத்தில் பழுப்பு நிலக்கரி அதிக அளவில் கிடைக்கிறது. நெய்வேலி. சீனாவில் உள்ள யாங்டிசி ஆற்றின் குறுக்கே முப்பள்ளத்தாக்கு அணையில் டேஷ் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆன்சர் நீர் மின்சக்தி. தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள் என அழைக்கப்படுபவர் யார்? ஆலோசனை வழங்குபவரை தான் வந்து தங்க கழுத்துப்பட்டை பணியாளர்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, ஜாராவாஸ் எனப்படும் தொன்முதுமக்கள் காணப்படும் இடம் எது? அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் வந்து அந்த வகையான தொன்முதுமக்கள் காணப்படுவாங்க. டேஷ் ஆம் ஆண்டை ஐநா சபை உலக பெண்கள் ஆண்டாக அறிவித்துள்ளது. 1978 தான் வந்து அறிவிச்சிருக்கோம். டேஷ் தான் இடையீட்டு கருவியாக செயல்படுகிறது. பணம். ஆண்டுதோறும் டேஷ் மாதத்தின் முதல் வாரம் சாலை பாதுகாப்பு வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. இதோட ஆன்சர் ஜனவரி. கணிப்பொறி மொழியை கண்டுபிடித்தவர் யார்? கிரேஸ் கோப்பர். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உப்பு நீரை குடிநீராக்கும் திட்டம் அமைந்துள்ள இடம்? ஆன்சர் மீஞ்சூர். போலந்து நாட்டின் தலைநகர் எது? வார்சா. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் மிகப்பெரிய உயரிய போட்டி எது? விம்பிள்டன். நெக்ஸ்ட்டு, ரபேல் நடால் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் ஸ்பெயின். லூகாஸ் ரோசல் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் செக் குடியரசு. மிக பழமையான அண்ணா பல்கலைக்கழகம் எங்குள்ளது? கிண்டி. எந்த வரியிலிருந்து உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு வருமானம் வருவதில்லை? ஆன்சர் மதிப்பு கூட்டப்பட்ட வரி. ஊர் மன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை கூடுகிறது? 4 முறை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த மாவட்டம் எது? புதுக்கோட்டை. நெக்ஸ்ட்டு, சந்திரனின் மறுபக்கத்தை லூனா 3 முதன் முதலில் புகைப்படம் எடுத்த வருடம்? 1959. கோடை காலத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடும் நாடு எது? ஆஸ்திரேலியா. சூறாவளிகள் அதிகமாக உருவாகும் பெருங்கடல் எது? அட்லாண்டிக். உலகின் நீண்ட கடற்கரை எது? மியாமி. தேசிய கீதம் முதன்முறையாக பாடப்பட்ட தினம் எது? டிசம்பர் 27, 1911. உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை பயன்படுத்தும் நாடு எது? பிரான்ஸ். 5ஆம் நிலை தொழில் புரிவோர் யார்? திட்டம் வகுப்போர். உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் எது? பசிபிக் பெருங்கடலில் தான் அமைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு, மிக அதிக உயரத்தில் உள்ள நகரத்தில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி எது? மெக்சிகோவில் 7349 அடி உயரத்தில் தான் வந்து ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு, விம்பிள்டன் பட்டத்தை 6 முறை வென்றவர் யார்? ஆன்சர் ரோஜர் பெடரர். ரோஜர் பெடரர் எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆன்சர் சுவிட்சர்லாந்து. உலகின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரர் யார்?
ஜோகன் பிளேக் இவர் வந்து 100 மீட்டரை வந்து 9.75 வினாடிகளில் கடந்தார். எந்த நாடுகளில் மிகப்பரந்த பாக்சைட் கனிம இருப்புகள் காணப்படுகின்றன? இதோட ஆன்சர் வந்து ஆஸ்திரேலியா, பிரேசில் மற்றும் ஜமைக்கா. நெக்ஸ்ட்டு, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? டோன் லேசாப். மியான்மர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட நாடு எது? இதோட ஆன்சர் பர்மா. முல்லை பெரியாறு அணையினை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் யார்? பென்னிக்விக். சுதர்மம் என்றால் என்ன? கடமையுணர்வு. மருத்துவர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஜூலை 1. மேற்கு வங்க மாநிலம் பிர்பும் மாவட்டம் நிலத்தங்கா கிராமத்தில் நடைபெறும் விழா எது? ஹீல். மேற்கு வங்க மாநிலம் பிரமும் மாவட்டம் நிலத்தங்கா கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின பெண்களின் பெயர் என்ன? சந்தால். நெக்ஸ்ட்டு, மத்திய பிரதேச மாநிலத்தின் எல்லை மாநிலங்கள் எது? சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான். இது 4 தான் எல்லை மாநிலங்கள். மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகர் என்ன? போபால். மத்திய பிரதேச மாநிலம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1956. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மொத்த சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 230. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மொத்த லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 29. நெக்ஸ்ட்டு, மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மொத்த ராஜ்யசபா தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இதோட ஆன்சர் 11. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 50. நெக்ஸ்ட்டு, மத்திய பிரதேச மாநிலத்தின் மாநில மொழி எது? ஹிந்தி. மத்திய பிரதேச மாநிலத்தில் பாயும் முக்கிய நதிகள்? நர்மதா, தபதி, மகாநதி. நெக்ஸ்ட்டு, மத்திய பிரதேச மாநிலத்தின் மாநில விலங்கு எது? சதுப்பு நிலமான். மத்திய பிரதேச மாநிலத்தின் மாநில பறவை எது? பாரடைஸ் ஃப்ளைகேச்சர். அமெரிக்க அதிபர் பாராக் ஒபாமா எந்த மாகாணத்தை சார்ந்தவர்? இல்லியான்ஸ். இந்தியாவின் முதல் இராணுவ அமைச்சர் யார்? என் கோபாலசாமி ஐயங்கார். நெக்ஸ்ட்டு, இருதய மாற்று அறுவை சிகிச்சையை இந்தியாவில் முதன் முதலில் மேற்கொண்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் வேணுகோபால். ஓகேங்க, இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ கேங்மேன் எக்ஸாமுக்கு 40 கொஸ்டின் வந்து ஜென்ரல் நாலேஜிலேருந்து வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் வந்து கேங்மேன் எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.